வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அவந்திகா இன்ஃபோ சேனல். இன்றைக்கி புத்தாண்டை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தேக்கு மரம் நடவு செஞ்சோம். அந்த நடவு செஞ்சதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். மொதல் வந்து நம்ம கன்று தேர்வு செய்யும் முறை. இப்போ ஒரு கன்று இப்போ தேக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, இது நாட்டு தேக்கா இல்லை ஹைப்ரிட் தேக்கான்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். ஹைப்ரிட் தேக்குன்னா அந்த திசு ஒட்டு ஒட்டு தேக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நாட்டு தேக்கு வந்து 35 வருஷம்னா அது வந்து 25 வருஷத்துலேயே பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணது நாட்டு தேக்கு, ஈசா நர்சரி மையம், மதுரையிலிருந்து. இப்போ கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஈசாவில் வந்து நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம ஆதார் கார்டு கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கலாம், ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம நாட்டு தேக்கே நட போகிறோம். இப்போ நாட்டு தேக்கு நடுறோம். நடுறது வந்து நீங்கள் வேலி நடவா இல்லை குண்டு நடவா அப்படின்னா, வேலினா வேலி ஓரத்தில் நடுறது, வேலியை சுற்றி நடுறது. குண்டு நடனா ஃபுல்லாக குண்டு சுற்றி நடுறது. எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேசிங் வந்து 12x12 சொல்கிறாங்க. நம்ம மூத்தவங்க விவசாய ஆர்வலர் எல்லாமே 12x12 வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வேலிக்கு வந்து 10x10 வச்சா போதுமானது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து 10x10 கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி முடிவு பண்ணியாச்சு. இப்போ அந்த 10x10 வந்து ஸ்பேசிங் வேணும். என்னென்னா இப்போ வந்து தேக்கு வந்து ஆணி வேர், அது வந்து லென்த்தாக உள்ளே போயிட்டே இருக்குமே தவிர சைடில் வந்து வேர்க்கால் கம்மியாக இருக்கும். இந்த 10 அடி ஸ்பேசிங் வந்து வேலி ஓரம் வந்து எப்படின்னா 10 அடிக்கு 10 வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா வந்து அதிகபட்சம் வந்து சுற்றுலா வந்து ஒரு 6 அடி வரைக்கும் பெருக்குன்றாங்க. தேக்கை பொறுத்தளவுக்கு நல்லா விளைஞ்ச தேக்கு வந்து ஒரு 6 அடி வரைக்கும் பெருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்பேசிங் வந்து நம்மளுக்கு போதுமானது. இப்போ என்னென்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து வந்து இப்போ குழி எடுக்கிறோம். ஒரு சிலர் வந்து 2x2 எடுப்பாங்க, 3x3 எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுப்பாங்க. நம்ம வந்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா 1 அடி நீள அகலம், ஆழம் வந்து 1.5 அடி. ஆழத்தை வந்து அதிகப்படுத்துகிறோம். அதிகப்படுத்தி நம்ம வந்து குழி எடுக்கிறோம். நம்ம வேலி ஓரத்துக்கு ஸ்பேசிங் வந்து ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் வந்து 10 அடி இடைவெளி வச்சாச்சு. குழியோட நீளம் பார்த்திங்கன்னா 1x1, ஆழம் பார்த்திங்கன்னா 1.5 அடி தோண்டிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து சுற்றிக்கு வந்து அந்த 10 அடி கேப் பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி லென்த் இருந்துச்சு. அதனால் ஒரு 40 கண்டு வாங்கிட்டு வந்தேன். அங்கே நம்ம ஈசா யோகா மையம், ஈசா நர்சரியில் இருக்குல்ல, மதுரையிலேருந்து மேலக்கால் போடுற ரோட்டில் அந்த ஈசா நர்சரி மையம் இருக்குது, அங்கே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ குழியும் தோண்டியாச்சு. குழியை தோண்டிட்டு ஒரு 2 நாள் நம்ம குழியை ஆற போடுறோம். ஏன்னா குழியை ஆற போட்டால் தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த வெப்பம் சொல்லுவோம்ல, அந்த வெப்பம் வந்து குறையும். அதனால் ஒரு 2 நாள் 48 மணி நேரம் குழியை வந்து நல்லா ஆற போட்டுற வேண்டியது. ஆற போட்டு அதாவது மேலாவில் மண் எடுத்தது மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா வந்து அந்த மே மண் தான் வந்து தேக்கோட ஆழப்பகுதிக்கு செல்லணும். மேலாவில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த களையை லைட்டாக எடுத்து விட்டுட்டு அந்த இதை எடுத்தோம்ல, அந்த பகுதி மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அது ஊன்றப்ப நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து 2 நாள் ஆச்சா, 2 நாள் வந்து அடி உரம் நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு அந்த தேக்கில் வந்து வேர்ப்புழு தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வேப்ப முன்னாக்க ஆட் பண்ணுறோம். நான் ஆட் பண்ணது வேப்ப முன்னாக்கு மட்டும்தான். மற்றது வந்து நீங்கள் அந்த ட்ரைக்கோடர்மா விரிடி அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் எனக்கு கிடைக்கல. அதனால் வேப்ப முன்னாக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு. அதனால் வேப்ப முன்னாக்கு மட்டும் நல்லா ஒரு குழிக்கு வந்து ஒரு கை அளவுக்கு ஒரு 250 கிராம் இருக்கும் அதிகபட்சம் போட்டுட்டு, அந்த நான் சொன்னல மே மண்ணை மட்டும் தோண்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை உள்ளே போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம செடியை நட்டு விட வேண்டியதான். அந்த 1.5 அடின்றப்ப அதை நம்ம எல்லாம் போடுறப்ப வந்து ஒரு 1.5 அடிக்கு ஃபில் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாக்கெட்டில் வந்து இது வந்து 3/4 அடி கண்டு தான், 3/4 அடி வந்து 1 அடி தான் வந்து ஈசா மையத்தில்னு கொடுப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி கண்டு வாங்கினாதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு நல்லா அது சொன்ன மாதிரி வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் மண் போட்டு சுற்றிக்கு நல்லா இது பண்ணி விட்டு கரெக்டாக வந்து அன்றைக்கி வந்து உயிர் தண்ணி கொடுத்துட வேண்டியது. அந்த வேர் பிடிக்கிறதுக்கு வந்து உயிர் தண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா தேக்கு மரம் நல்லா வரும். இப்படி தான் நான் வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து தேக்கு மரம் நட்டிருக்கேன். கண்டிப்பாக இது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருங்காலத்தில் வந்து அடுத்து எப்படி எப்படி அடுத்து எப்படி சொல்லலாம் அப்படின்றத பற்றி நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே, நன்றி.